ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். மட்டனில் எலும்பு இல்லாத பீஸ் ஃப்ரை பண்ணுவோம். எலும்பு கொழுப்பு பகுதி குழம்பு செய்வோம். பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேங்காய் ஒரு துண்டு, பட்டை மூணு, லவங்கம் கொஞ்சம், சோம்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்து மசாலா அரைக்கணும். இஞ்சி பூண்டு விழுது. தாளிப்புக்கு சோம்பு, மூணு லவங்கம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு செய்ய ரெண்டு தக்காளி, பச்சை மிளகா ரெண்டு, காஞ்ச மிளகா ஒன்று, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப கொஞ்சம் சோம்பு லவங்கம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக வர வரைக்கும் பொறுமையாக வதக்கணும். வெங்காயம் வதங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும், சீக்கிரமாக வதங்கும். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மூணு முறை கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நல்லா பாருங்கள், மசாலா மாதிரி ஒன்று சேர்ந்துடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தண்ணி ஒரு கப் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கணும் தண்ணி. இதை குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்கணும். முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு எட்டு விசில் வைங்க. நல்லா வேகட்டும். கறி நல்லா வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க விடணும். கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சால் தான் நல்லாயிருக்கும். காரம் உங்கள் விருப்பப்படி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் மட்டன் குழம்பு ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.